வணக்கங்க. இன்னைக்கு சிக்கன் பிரியாணி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல். சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பிரியாணி பண்ண ஒரு டேக்ஸாக வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 150 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கணும். பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 இல்லாத 5 வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன், இப்போ அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 போட்டுட்டு இது மூடி வச்சுட்டா சீக்கிரம் வெங்காயம் வெந்துடும். வெங்காயம் விட்டு இந்த அளவுக்கு வரணும், நாங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ சிக்கனும் 1/4 கிலோ அரிசி தான் போட போகிறேன். இது பச்சை வாசனை போடுறதுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு இதே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட ஒரு 3 தக்காளி பழம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்துட்டு சிக்கன் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, கூட கொஞ்சம் பச்சை பட்டாணி, பாருங்க. இப்போ வந்துட்டு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் புதினா மல்லியெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 மணி நேரம் அரிசி ஊற வச்சுக்கணும். ½ லெமன் புழிஞ்சிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தாங்க. தண்ணியெல்லாம் வற்றி ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு கீழே ஒரு தவா வச்சுட்டு தம் போட்டுடலாம். ஒரு 15 நிமிஷம் அவ்வளோதாங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக சிக்கன் பிரியாணி அவ்வளோதான் இருக்கலாம் பாருங்க. சூப்பரான இந்த கிறிஸ்மஸ்க்கு சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை
நீங்களும் இது ட்ரை பண்ணுங்க. நான் இதில் வந்து பச்சை பட்டாணி போட்டிருக்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் நல்லாவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.